இந்தியா என்கிற நாடு இன்னைக்கு என்ற நிலையில் இருக்கிறது உலக வல்லாதிக்க நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விற்கிற சந்தையாக மாறி நிற்கிறது பன்னாட்டு முதலாளிகள் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு வியாபார தரமாக மாறி நிற்கிறது இதில் வாழ்கிற நாமெல்லாம் அந்த அந்த வல்லாதிக்க நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை நுகர்கிற வெறும் மந்தைகளாக மாறி நிற்கிறோம் இதுதான் யதார்த்த நிலை இதுதான் உண்மை குழந்தைகளுக்கு போடுகிற சொட்டு மருந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறதா சத்தியமா இல்ல வேற நாட்டில் எந்த நாடு எவனுக்கும் தெரியாது ஒரு எங்கேயாவது சொட்டு மருந்து ஊத்தும் போது வயது வயசதியான குழந்தைகள் செத்துருக்குது உண்டா இல்ல ஓலை குடிசையில ஏழைகள் வாழ்கிற பகுதியில கொண்டுதான் முதல்ல ஊத்தி பார்ப்பான் ஏ இந்த மருந்து ஒவ்வொரு செத்து போச்சு குழந்தைனா அப்புறம் உடனே அதை நிறுத்துவான் அதுக்கு என்ன செய்வான் விசாரணை கமிஷன் போடுறான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எது கண்டுபிடிச்சாலும் இங்கே மருத்துவம் படிக்கிறவர்கள் பாம்பு எலி தவளை அதுக்கு வயிறு அறுத்து பழகுவது மாதிரி ஏழைகளின் உயிரை அறுத்து பழகுவது இந்த வல்லாதிக்க நாடுகளின் விளையாட்டு பெரும் பண முதலாளிகளினுடைய விளையாட்டு அதுக்கு பழியாவதுதான் இந்த நாட்டு மக்களின் நிலையா இருக்குது இந்த நிலையில நாம் இந்தியர் என்ற உணர்வை பெற்று இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு விடுதலை இந்தியா என்கிற ஒரு நாடு என்னைக்கு உருவாகுது முதல்ல இந்தியா இந்தியாவாக இருந்ததா வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள் என்று சொல்வது போல ஒரு வரலாற்று பொய் ஏதாவது உண்டா வெள்ளைக்காரன் வரும்போது இது இந்தியாவா இருந்ததா வெள்ளைக்காரன் உருவாக்கிய நாடுதான் இந்தியா இதுதான் வரலாற்று உண்மை அவன் வந்தது சென்னைக்கு வந்தான் கொச்சினுக்கு வந்தான் கல்கத்தாவுக்கு வந்தான் வர்த்தகம் செய்ய வந்தான் அவன் சிறுக சிறுக இந்த மக்களை அடிமையாக்கி சுரண்டி தனது இராணுவ பலத்தை கொண்டு சிறு சிறு நிலங்களாக பாளையங்களாக ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களை எல்லாம் அழித்து ஒழித்து கைப்பற்றி மாகாணங்களாக்கி அவற்றையெல்லாம் இணைத்து இந்தியா என்கிற ஒரு நாட்டை உருவாக்குறான் இந்தியா என்கிற நாட்டுக்கு பெயர் வைத்து இந்தியா என்கிற நாட்டை உருவாக்கியவன் வெள்ளைக்காரன் அடிமையாக இந்த நிலப்பரப்பை ஆண்டவன் அதற்கு முன்பு இது என் நாடு இந்த நிலப்பரப்பை ஆண்டவன் யார் எனது பாட்டன் தீரன் சின்னமலை இந்த மண்ணிலே ஆண்டு கொண்டிருந்தான் இந்த நிலப்பரப்பை அப்படி எனது முன்னோர்கள் இந்த மண்ணிலே அதிகாரம் செலுத்தி எமது மக்களுக்காக மக்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்படி எனது பாட்டன் போலித்தேவன் மருதுபாண்டியர் வேலு நாச்சியார் ஆண்டு கொண்டிருந்தார்கள் இதை அந்நியன் ஆக்கிரமித்து விடக்கூடாது எனது தாய் நிலம் இன்னொருவனுக்கு தாழ்வணிந்து விடக்கூடாது எனது அன்னை பூமி அந்நியனுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் போரிட்டு நமது பாட்டன்கள் மாண்டார்கள் இதுதான் வரலாறு அப்ப இந்த நிலையிலே இந்தியா என்கிற நாட்டை உருவாக்கியவன் வெள்ளைக்காரன் அதில் இந்து என்கிற மதத்தை உருவாக்கியவனும் வெள்ளைக்காரன் அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி உருவாக்குறான் இவர்களை கணக்கிட முடியல கால்டுவெல் வரலாற்றாசிரியன் கால்டுவெல் எப்படி தமிழர்கள் ஆரியர்கள் ஆரியர்களுக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாத ஆரியர் அல்லாத மக்களை எப்படி கணக்கிடுவதுங்கும் போது ஆரியர் அல்லாத மக்கள் எல்லாம் திராவிடர் என்று ஒரு சொல்லை போட்டு நம்ம எல்லாம் திராவிடர் என்ற அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டார் இதுதான் நடந்தது இவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க திராவிடம்ங்கிறது எங்க வந்தது தமிழ்ல இருந்து தான் வந்தது தமிழம் திரமிழம் திராவிடம் அப்படி திராவிடம் என்று திரிஞ்சிட்டுங்கிறாங்க நான் என்ன சொன்னேன் திரிஞ்ச பாலையே நான் பயன்படுத்த மாட்டேன் திரிஞ்ச தமிழ் திராவிடத்தை நான் ஏன் பயன்படுத்தணும் தூக்கி போட்டுறேன் இவ்வளவுதானே திரிஞ்ச பாலையே பயன்படுத்தாத மக்கள் திரிஞ்ச திராவிடத்தை ஏன் பயன்படுத்தணுங்கிறேன் அது எதுக்கு எனக்கு தமிழ்ல இருந்து திரிஞ்சு வந்ததான் திராவிடம்னா தமிழ் அப்படியே இருக்குது ஏன் திரியணும் நாங்க அப்படி இருந்துட்டு போறோம் தமிழராவே அப்ப என்ன ஆகுது அவன் என்ன செய்யறான் எப்படி கால்டுவெல் நம்மளை வரலாற்று ஆசிரியன் ஆரியருக்கு எதிராக ஆரியர் இல்லாத மக்களை திராவிடர் என்று கணக்கிட்டானோ அப்படி வெள்ளைக்காரன் எவனவன் பார்சி இல்லையோ எவனவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ எவரவர் இஸ்லாமியர் இல்லையோ எவரவர் கிறிஸ்தவர் இல்லையோ அவரெல்லாம் இந்து என்று இந்து என்று எழுதி வச்சிடறான் இதுதான் உருவாகுது இந்து மதம் உருவாகுது இதுல நீங்க நன்றாக என் அன்பு மக்கள் தெரிந்து கொள்ளணும் சீக்கியன் குருநானக்கை தலைமையாக கொண்டு சீக்கியம் ஒரு மதம் இருக்குது சீக்கிய மதம் குருநானக்கை குருவாக கொண்டு அவர் தோற்றுவித்த மதம் சீக்கிய மதம் புத்தனை வழிபடுகிற பௌத்த மதம் இருக்குது புத்தன் அந்த பௌத்த மதம் சீக்கிய மதத்தை இருப்பவர்கள் கூட என் அன்பு மக்களே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்து இந்து தான் அப்படிதான் கணக்கிடப்படுறான் பாத்துக்க அவன் வேற மதம் ஆனாலும் இந்த அமைப்பு சட்டம் அவனை இந்து தான் கருதுது இந்த மதத்தையும் இந்த நாட்டையும் உருவாக்கியவன் நாம் அல்ல வெள்ளைக்காரன் இதுல என்ன இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் விடுதலைக்காக
எல்லோரும் போராடியதை விட நமது முன்னோர்கள் அர்ப்பணித்தார்கள், போராடினார்கள். மன்னராட்சி காலத்திலும் சரி, பிறகு வந்த காந்தி அவர்களின் தலைமையிலே நடந்த அகிம்சை வழி அறவழி போராட்டத்திலும் சரி, நமது முன்னோர்களின் பங்களிப்பு ஈடு இணையற்றது. இந்த நிலத்திலே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை, மாடு கூட இழுக்க முடியாத செக்கை நமது பாட்டன் பாபு சிதம்பரனார் அவர்கள் இழுத்தார்கள். மான தமிழனின் மானம் கப்பலில் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக சொந்த நிலத்தையும் சொத்தையும் வித்துவிட்டு கப்பல் வாங்கி ஓட்டிய பெருமகன் நமது ஐயா வாவு சிதம்பரனார் அவர்கள். ஆனால் நாம் இந்தியர் என்று இருந்ததாலே என் அன்பு மக்களே, இந்த நிலத்திலே காந்தி என்று பெயர் இருக்கிறது, நேரு என்று பெயர் இருக்கிறது, இந்திரா காந்தி என்று பெயர் இருக்கிறது, திலகர் என்று பெயர் இருக்கிறது, திலகருக்கு திடல் இருக்கிறது, திருவெல்லாம் அவர்கள் பெயர் தாங்கி இருக்கிறார்கள். எத்தனை வீடுகளில் ராஜீவ் காந்தி பெயர் இருக்கிறது, ராகுல் காந்தி பெயர் இருக்கிறது, பிரியங்கா தர்ஷினி பெயர் இருக்கிறது, இந்தியா இந்திரா தர்ஷினி பெயர் இருக்கிறது, திலகர் பெயர் இருக்கிறது, சுபாஷ் சந்திர போஸ் பெயர் இருக்கிறது. எத்தனை தமிழ் பிள்ளைகள் இந்த பெயர்களை தாங்கி இருக்கிறார்கள் என் அன்பு மக்களே, யாராவது ஒருவங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். வட இந்தியாவிலே எங்கேயாவது தமிழ்நாட்டை தாண்டி ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காங்கிரஸ் கட்சிக்கார குடும்பத்திலேயாவது காமராஜர் என்றோ கக்கர் என்றோ வாவு சிதம்பரம் என்றோ எவனுக்காவது பெயர் இருக்குதா? பெயர் இருக்குதா? இங்கே ராஜீவ் காந்தி பெயர்ல சாலை, ராஜீவ் காந்தி பெயர்ல வானூர்தி நிலையம், ராஜீவ் காந்தி பெயர்ல மருத்துவமனை. ஆனால் எனது பாட்டன் முப்பாட்டன் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்குல தொங்கினானே, ரத்தம் சிந்தினானே, சிறைப்பட்டானே, வதைப்பட்டானே, மிதிப்பட்டானே, இவன் எவன் பெயராவது வட இந்தியாவிலே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இருக்கா? இருக்குதா? ஏ, நான் இந்தியனா இருந்ததுனால வந்த பிள்ளை. இதெல்லாம் நான் கேள்வி கேட்டா நான் ஃபாசிஸ்ட், நான் பிரிவினைவாதி, நான் இனவெறியன் இருந்துட்டு போறனே. சீமான் ஒரு தமிழ் இன வெறியன். எவ்வளவு அருமையான பெயர். இதை விட எனக்கு என்ன பெருமைக்குரிய அடையாளம் இருக்கு? என்னை ஒரு இன வெறியன் என்று சொல்வதை விட என்ன எனக்கு பெருமைக்குரிய அடையாளம் இருக்கு? அப்படி சொல்லும் போது நான் மிகவும் மகிழ்கிறேன். ஏன்? நான் ஒரு நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்திருக்கிறேன் என்பது உறுதியாகிறது. என்னை சொல், என்னை எவனவன் தமிழ் இன வெறியன் என்று விரல் நீட்டுகிறானோ அவனெல்லாம் இன்னொரு மொழிக்கு வெறியன், இன்னொரு இனத்தின் வெறியன் என்பதும் உறுதியாகிறது. என்னை இன வெறியன் என்று சொல்லுபவரெல்லாம் என் இனத்தின் துரோகி என்பதும் தெரிய வருகிறது. உண்மை. இதை ஆழமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அங்கே வந்த அங்கெல்லாம் பெயர் இருக்கிறதா? இல்லை. முகமது அலி ஜின்னா அவர்கள், இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ முடியாது, இஸ்லாமிய மக்கள் நாங்கள் வேற நாடு வெளியேறுகிறோம் என்று உரிமை கேட்டு தனி நாடு கேட்டு போராடினார்கள். எனது மொழி, எனது பண்பாடு எல்லாம் வேறு, நாங்கள் இஸ்லாமியர்கள் தனியாக செல்கிறோம் என்று போராடி பாகிஸ்தான் என்கிற நாட்டை அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் இந்தியா விடுதலை பெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே பாகிஸ்தான் விடுதலை பெற்று போய்விட்டது. என் அன்பு மக்களே, எப்படி முகமது அலி ஜின்னா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி நிற்கிற மக்களுக்காக தனி நாடு கேட்டு போராடினார்களோ, அப்படி தமிழர் நிலத்திலே ஒருவர், ஒரு அண்ணா, அங்கே ஜின்னா போல இங்கு ஒரு அண்ணா எழுந்து, என் மொழி வேறு, எனது பண்பாடு, எனது வாழ்வியல் மரபு வேறு, எனது நிலப்பரப்பு வேறு, பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு தூரத்திலே எனது நிலப்பரப்பு இருக்கிறது, இவர்களோடு இணைந்து நாங்கள் வாழ முடியாது, எங்களை தனியே விட்டு விடுங்கள் என்றிருந்தால் தமிழனுக்கு அன்றே ஒரு தனி தமிழ் தேசம் பிறந்திருக்கும். அது இல்லாத நான் இந்தியன் என்று இருந்து பெரிய நாட்டோடு நாம இருக்கணும், அப்பதான் பெரிய ராணுவம் இருக்கும், அப்பதான் அந்த ராணுவம் நம்மளை எல்லாம் காப்பாற்றும் என்று நமது முன்னோர்கள் நினைச்சாங்க. இந்தியா என் நாடு என்று நினைச்சாங்க. இந்துஸ்தான் ஜிந்தாபாத் என்று முழங்கினாங்க. இந்தியா என் தாய் நாடு, இந்தியர் எல்லோரும் எனது உறவுகள் என்று சொன்னாங்க. இதெல்லாம் யதார்த்தத்தில் இருக்கிறதா? அடிமை இந்தியாவில் இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கு என்று முழங்கினார்கள், அது தேசப்பற்று. சுதந்திர இந்தியாவில் இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கு என்றால் இது தேச துரோகம். இப்படி இருக்கிறது இன்றைய நிலை. அன்னைக்கு என்னாச்சே? இந்தியை தாய்மொழியாக கொண்டவனிடத்தில் விடுதலை போனது, சுதந்திரம் போனது. வெள்ளைக்காரன் இருந்து அதே அடிமை நிலை அப்படியே அவனுக்கு வந்தது, அதிகாரம் கைமாறியது. ஆனால் விடுதலை கிடைக்கல. இன்றைக்கு தமிழர் நிலை என்ன?
இந்திய தாய் மொழியாக கொண்டவன் இடத்திலே விடுதலை போனதனால் இந்தி இந்தியாவின் தேசிய மொழியாக மாறி நிற்கிறது என் அன்பு மக்களே. அப்ப உலகிலே மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது, அதில் தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறதே ஆய்வு. அப்ப 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழன் என்கிற தேசிய இனத்தின் தாய்மொழி தமிழுக்கு இந்த தேசத்தில் என்ன அங்கீகாரம்? இது எழுமா எழாதா? இங்கே நாம் மிக ஆழமாகவும் சிந்திக்கணும்.